கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இப்ப பாஸ்டர் உங்க மத்தியில கொஞ்ச நேரம் பேசுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு கவனிங்க, அப்புறம் உங்களுக்காக நாங்க எல்லாரும் ஜெபிக்க போறோம். உங்க துக்கத்துல ஆண்ட சந்தோஷமா நிச்சயமா மாத்திருக்கோம். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் இயேசுடைய வார்த்தையை சொல்லி இந்த ட்ராக்ஸை கொடுத்து தனித்தனியாக சந்திச்சு அவங்களுக்காக விசேஷமா ஜபம் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ரெண்டு நாளா நாங்கள் 50 கிராமத்தை சந்திச்சிருக்கிறோம். உள்ள அந்த வாடிப்பட்டி சுற்றியில் கிராமங்கள், எங்கள் ஜானாம்பட்டியிலேருந்து பாண்டியராஜபுரத்துலேருந்து சந்தோஷபுரத்துலேருந்து இந்த பக்கம் கச்சகட்டிலேருந்து ராமையம்பட்டி பூச்சம்பட்டி இந்த பக்கம் ஃபுல்லாக பிடிச்சி இன்றைக்கி இந்த பக்கம் ஆண்டிப்பட்டி பங்களா ஆண்டிப்பட்டி இப்படி சுற்றி இப்படியே வந்து நாங்கள் வடுகப்பட்டி முடிச்சுட்டு கட்டக்கொலை முடிச்சோம். மற்ற மதுகள் பட்டியை முடிச்சு இப்படி வரும்போது தான் சரி மட்டும் சாப்பிட்டு அப்படியே இந்த பக்கம் தனிச்சியத்துக்கு போய் ஆண்டிப்பட்டி ஐயம்பட்டை வரைக்கும் போயிட்டு அப்படி வரலான்ட்டு வந்தோம். ஆனால் இந்த நாளில் உங்களை சந்திக்க கடவுளுடைய கிருபை அணுக்கறது இருக்கு. இல்லை உங்களில் அநேகர் மனபாரத்தோட வேதனையோட குழப்பத்தோட கஷ்டத்தோட நீங்கள் இருக்கிறீங்க என்பதை அறிஞ்சுதான் கடவுள் எங்களை நினைச்சிருக்கிறார், இங்கே வந்து நிற்க வச்சிருக்கிறார். நாங்கள் அந்த ஐயங்கோட்டை பெட்ரோல் பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே போகலான்னு நினச்சோம். ஆனால் பாருங்கள், போன வண்டியை ஆண்டவர் திருப்பிட்டார். காரணம், உங்களை இயேசு நேசிக்கிறார். இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்கள் இருதயத்தை கடவுளுக்கு திறந்து வரும். ஏன்னு சொல்லி இப்படி நாங்கள் இப்படி கிராம கிராமமாக போகிறது போல் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். இந்த 33 வருஷத்தில் கடைசி வருஷங்களில் அவர் இப்படி கிராமங்களாக போகும்போது அந்த இடத்துல ஒரு 38 வருஷமாக வியாதி கடந்த ஒரு மனுஷனை பார்த்தார். அந்த 38 வருஷமாக வியாதி கொண்ட மனுஷனை போய் பார்த்து விசாரித்தா அவன் நிறைய சொத்து சுகலாம் இருந்தது, வீடு வாசலாம் இருந்தது, காடுகரையெல்லாம் இருந்தது, சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, உடம்பிருந்தவங்க இருந்தாங்க, மனைவி பிள்ளைகள்லாம் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் பாருங்க, நாளாக நாளாக காசு குறைய குறைய சுகம் கொஞ்சம் கூட சரீரத்தில் சுகம் கிடைக்கவே இல்லை. காடை விட்டாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, கரையை விட்டாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, வீடை விட்டாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. அப்படி சொந்த பந்தம் எல்லாத்தையும் இவனை வந்து என்ன செய்ய முடியாது, கவனிக்கிற தூக்கி ஒரு குளத்தடையில் கொண்டு போட்டாங்க. எங்கே கொண்டு போட்டாங்க? ஒரு குளத்துக்கு அங்கே எப்படி போட்டாங்க? அந்த குளத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வானத்திலிருந்து ஒரு தேவ தூரம் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவானா அந்த காலத்தில். அப்படி கலக்கும்போது யார் முதல் கொண்டு போய் உள்ளே விழுவாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாலும் சோகமாயிடும். இவனுக்கோ போய் குளத்தில் போய் விழுகிறதுக்கு முன்னாடியே யாராக போய் உள்ளே விழுத்துவாங்க, சுகமாகிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் மனைவி விட்டுட்டாங்க, பிள்ளைங்களாக விட்டு போயிட்டாங்க, சொத்து சுகலாக இழந்து அநேக பணங்கள் வைத்திய செலவழிச்சும் ஒன்றும் உதவி செய்ய முடியாத படிக்கு கடைசி இந்த குளத்துலையாவது நமக்கு உதவி யாராவது செய்வாங்களான்னு பார்த்தா ஒரு உதவியும் கிடைக்காம வாழ்க்கையை நிறைத்தி அடைந்து நம்ம உட்கார்ந்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன்னா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோம், வாழ்ந்து இடத்தடா கண்டோம், சம்பாரித்து சம்பாரித்து இடத்த அள்ளி கட்டிக்கிட்டு போகிறோம், சம்பாதிக்கிறோம், பணம் கைக்கு வருது, எந்த பக்கம் போகுதுன்னே செலவழிக்க முடியல. ஒரு பக்கம் அப்படி செலவழிக்கணும் ஆசிரியர் போய் செலவழிக்கிறோம், அல்லது செய்முறை காரியங்களை செய்து செலவழிக்கிறோம், அல்லது சொந்த பந்தங்களை செஞ்சு செலவழிக்கிறோம். ஏன் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது? நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம பிள்ளைங்க வாங்கிட்டு போயிடுறாங்க, நேரம் பேத்து வாங்கிட்டு போயிடுறாங்க, மிச்சம் ஒன்றுமே செய்ய முடியல. நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற எல்லா நாளும் வருத்தத்தையும் சஞ்சலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே, நம்ம வாழ்க்கையில் வருத்தமும் சஞ்சலத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம நல்லா வாழ்ந்துருக்கிறோம், கோடா கோடியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த காடுகாரைக்கு வாழ்ந்து. அப்படி கோடா கோடி பணம் இருந்தாலும் கூட அவனுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த 38 வருஷமாக அந்த வியாதி இருந்த மனுஷனுக்கு இதே வாழ்க்கையை விரக்தி ஆகி சரி பார்ப்போம், யாராவது என் வியாதி உதவி செஞ்சால் பண்ணட்டும் இல்லையா, இதே கேட்டு செத்து போயிடுவோம். நம்ம வந்த சோர நம்ம சொல்லுவோம்ல,
வெந்த சோறை தின்னுட்டு விதி வந்து என்ன செய்வோம், சாவோம். அப்படிதான் நம்ம நினைப்போம். இது மாதிரிதான் அவன் ஒருத்தரும் உதவி செய்ய முடியாம உட்கார்ந்துருந்தான். இப்படி நாங்க எப்படி கிராம கிராமமா வரமோ அது போல அன்னைக்கு இயேசு தன்னுடைய சீசரோட சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த காலை வந்து அந்த குளத்து ஓரத்தை நடந்து போனாராம். இவன் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இயேசு அங்க போய் கேட்க, ஏன் வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க, ஏன் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்ட போது அவன் சொன்னானா, ஐயா எனக்கு சொத்து சொகை இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் அழிந்து போச்சு. இன்னைக்கு வைத்தியம் பண்ணவோ இனி எனக்கு உதவி ஒருத்தம் கூட எனக்கு கிடையாதுயா அப்படின்னு சொன்னபோது இயேசு சொன்னாரு, நீ கடவுள் என்ன செய்ய இயேசுவை நம்பு, நீ இப்போ இருக்கிற இந்த நிலைமை மாறும். உன் உள்ளத்தை இயேசுவை நினைச்சுக்கோ, உன் உள்ளத்துல ஆண்டவரை நினைச்சுக்கோ, இப்போ உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு என்ன செய்ய நட அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில உடனே அவன் எழுந்துட்டான். எல்லாத்தையும் உதவி தவிர்த்து எழுந்துட்டான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு நடக்க முடியல, வியாதி, குஷ்டரோகம், கண்ணு தெரியல, ஒரு மாதிரி இருந்தவன். தவந்து தவந்து ஒரு குளத்துல போய் கூட விழுக முடியல, ஆனால் அவனால் நடக்க முடியல, சரி கண்ணு வேலை தெரியல, பல வியாதி அவனுக்குள்ள இருந்தனால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியல. இப்போ இயேசு சொல்றாரு, அவன் உள்ளத்துல இயேசப்பா நினைச்சனால, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் நம்பினனால என்னதுதான், இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில் உடனே எந்திரிச்சிட்டு இயேசு முன்னே நடக்க ஆரம்பிச்சு. இதை கேட்குற அருமையான சகோதரனே, சகோதரிகளே, அருமையான தாயை தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே உதவி செய்ய இல்லையே, அவளை தூக்கி விட ஒருவரும் இல்லையே, நம்மளை அரவணைக்க ஒருவரும் இல்லையே, நம்முடைய ஆட்சி தேட்ட ஒருவரும் இல்லையே, நம்முடைய தாய் தகப்பனை இல்லையே, நம்முடைய சகோதரர்கள் இல்லையே, உடம்பந்த சகோதரிகள் இல்லையே, பெத்த பிள்ளை கூட நம்மளை கவனிக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு பாரத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறாரு, உள்ளத்தில் ஏசப்பாரு இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாடுதல் தருகிறேன். வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடும், வேதனையோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடும், கடன் பிரச்சனையோடு, சோதரம் பலவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் இயேசு என்ன செய்றாரு, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாடுதல் தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன். ஏன் அதை சொல்றான்னு சொன்னா, இயேசு கிட்ட வந்தா உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு தருவாங்க. 38 கோடி வீடு மட்டும் 38 கோடியில் கட்டியிருக்க ஒரு மனுஷன், எனக்கு தெரிஞ்ச ராஜபாலத்தில் ஒருத்தர், அவனுக்குள்ள ஒரு பெரிய கம்பெனி, மில்லு ஓனர், ஒரு 500 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுக்கறது, அவனுக்கு திடீர்னு ஒரு 50 கோடி நஷ்டமாக போச்சு. பாருங்க, ஒரே நாளில் இது எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தான், கண்ணை அடைச்சிடலாமா, வட்டிக்கு வாங்கிடலாமா, பேங்க் லோனை போடலாமா அப்படின்னு பார்த்தா, அவங்க லோனு கேட்குற போகிற இடத்துலலாம் வீடு லோன் தானே இருக்குது, கம்பெனி லோன் இருக்கு, ஒன்றும் கடை அடைக்க வழியே இல்லை. நடந்தது என்ன, 38 கோடி அடைக்கிறதுக்கு 50 கோடி வாங்கினா நினைச்சு முடியாது, கடை அடைக்க முடியாது, எவனுக்கு தரமாட்டான், நீ நம்பி நினைச்ச மாட்டேங்கிறான். ஏன்னா எல்லாம் கம்பெனி லோனில் ஓடுது, வீடு லோனில் இருக்குது, எல்லா லோனில் ஓடுது, அதனால் தரமாட்டான். இது நம்ம என்ன செய்யணும், குடும்பமாக சேர்க்கப்படும். அத்தனை கோடி இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அவங்க சாப்பாடு எடுத்துமா கம்மம் கூட தான் பிடிக்கிறாங்க, பேப்பர் கூட பிடிக்கிறாங்க, கோதுமை கூட பிடிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு என்ன மேலே கைகள் சுகத்தை கொடுத்துருக்கிறாங்க, வேலனை கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கான ஒரே ஒரு காரியம், உள்ளத்தில் இயேசுவை வருத்தம் எல்லாம் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த இயேசுவை இன்னும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, வீடுகளில் காலையிலையும் சாயங்காலமும் இயேசுவை நினச்சி கூப்பிடுங்க. தகப்பனை போல உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்கள் இயேசுகிட்ட வரும்போது அவங்களுக்கு இல்லை பாருதல் கூட கிடவராய். ஆமே, அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இயேசு மேலும் நீங்கள் அறிய விரும்பினால், நம்ம வாடிப்பட்டியில் இருக்கிற சத்யா ஸ்டோருக்கு எதிர்த்தாப்பில் சர்ச் இருக்கிறது, சர்ச் நீங்கள் செய்ய வாங்க, விசேஷம் உங்களுக்காக ஜபம் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆமாம், இப்போது அவங்க வந்திருக்க எல்லா சர்ச்சும் பார்த்து பல இடத்துல இருக்காங்க. அவங்க எங்கள் விருதுநகர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க எங்கள் காரியாபட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, ராமநாடில் வந்திருக்கிறாங்க, பல இடத்துலேருந்து இருக்கிறாங்க, சிவகிரி, ராஜபாளையம், விருதுநகர், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வேலை பற்றி இல்லாமையா நான் வாடிப்பட்ட காதம் தான் ஆயிருக்கேன். ரயிலில் வந்து சொல்லணும், இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாங்க. Please subscribe.